இருந்தேன். துருக்கி ராஜாக்கள் துருக்கியை போய் பிடிச்சவருடைய பேர் யாருக்காவது நினைப்பிருக்கா சொன்னேன். பாடம் மட்டும் நான் நடத்திட்டு போனேன், சும்மா வேலையில் நீங்கள் படிச்சுக்கலான்னு பார்க்கணும்ல. சுல்தான் சலாஹுத்தீன் அல் ஐயூபி, அதெல்லாம் இது எழுதி வச்சுக்கிட்டா கூட நல்லது தான், நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சுல்தான் சலாஹுத்தீன் அல் ஐயூபி தான் முத முதல்ல துருக்கியை ஆரம்பிக்கிறார். அவர் வந்து எங்கேருந்து போனார், ஈஜிப்டில் இருந்து போகிறார். சரியா, இந்த காலகட்டங்களில் ஒரு கொஞ்சம் காலத்தில் கிறிஸ்தவர்களோட கை ஓங்கும், குருசைடர்ஸ் வந்து பிடிப்பாங்க, ஈஜிப்டை பிடிப்பாங்க, ஜெருசலத்தை பிடிப்பாங்க, கொஞ்ச நாள் முஸ்லீம்களில் கைப்பற்றுவாங்க, கொஞ்ச நாள் யூதர்கள்ட கையில் இருக்கும். இது இப்படியே பந்து மாதிரி குரங்கு கையில் மாட்டின பூமாலை மாதிரி மாற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கீங்க. கடைசியில் சுல்தான் சலாஹுத்தீன் அல் ஐயூபியோட கையில் வந்து சேர்ந்துருச்சு. அவங்க தான் மக்காவையும் மதீனாவையும் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்காவிலையும் மதீனாவிலையும் ஒரு விதமான ப்ராடியூஸும் கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரியும் கிடையாது, ஒரு ஒன்றுமே கிடையாது. ஈத்த மரத்தை தவிர மக்கா மதீனா ஏரியாவில் வேறு ஒன்றும் மலைக்காது. சிதறத்துன்னு ஒரு பழம் வரும். சிதறத்துங்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஊர் இளந்த பழம். இளந்த பழம் சொல்கிறது இருக்குது அந்த ஊரில் இளந்த காய், இந்த ஊரில் இல்லை. சிதறத்துன்னு சொல்கிற ஒரு காய் ஒன்று, அந்த சிதறத்து மரம் வரும் வரும். அது சின்ன சின்ன காயாக பொடியாக இருக்கும், தின்று வயிறு நிறைக்க இயலாது. ஆடு மாடுகள் திங்க, மனுஷரோடும் திப்பாங்க, கொஞ்சம் திங்கலாம். எங்கள் ஊர்லலாம் உள்ள வேறு வெரைட்டி, அது துபாயிலெலாம் கூட நான் பார்த்துருக்குறேன் அந்த மரங்கள் இருக்குது. இந்த மாதிரி சிதறத்துங்கிற மரம் இருக்கும், ஈச்ச மரம் இருக்கும். வேறு ஆரஞ்சு பழமோ கொய்யா பழமோ வேறு மரங்கள்லாம் பழங்கள் தரக்கூடியது, ஆப்பிள் பழமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் முத முதல்ல மக்காவுக்கு வந்து பிள்ளையோலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவளோட மனைவியை ஹாஜர் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து மக்காவில் விட்டுட்டு போகிறாங்க. அதில் ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ் கூட கிடையாது, ஒரு லீஃப் ஆஃப் கிராஸ் பிளான்ட் கூட கிடையாது, ஒரு இலை கூட கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது வாதின் கைர தி ஜரஈங்கிற வார்த்தையை சொல்கிறான். வாதி இஸ் அ ராவின், நேரோ ராவின், மலையிலிருந்து பள்ளத்தாக்கு. அதில் ஒரு விதமான விவசாயமும் கிடையாது, ஒரு செடியும் கிடையாது, ஒரு செடியிட இலையும் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல உள்ள மக்காவில் எங்கே இருந்து பழம் வரும்? ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் இப்போ காசு பணம் வந்த பிறகு தான் வருது. அங்கே உள்ள ஊர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருன்னு சொன்னால் துருக்கி சுல்தான்கள் தான். இப்போ இந்த பிரிட்டிஷ்காரர்கள் உலகம் பூரா பிடிச்சி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி காட்டினேன். எங்கேருந்து வேணால் மலேசியா, இந்தோனேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, பர்மா, முஸ்லீமான நாடுகளை மட்டும் என்ற இப்போது மலேசியா ஒன்று, இந்தோனேசியா முஸ்லீமான நாடு, இலங்கையில் பெரும்பாலான நாட்கள் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க. இந்தியாவுன கடற்போய் முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கிறாங்க அவங்க. பங்களாதேஷ், இப்பன்றைய பங்களாதேஷ், அந்த காலத்தில் போய் அதுக்கு பேர் வெஸ்ட் பெங்கால், அந்த வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்காலா ஈஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அதுக்கு பேர், அந்த ஈஸ்ட் பெங்கால். அப்புறம் அன்றைக்கி பாகிஸ்தான் சொல்லப்படக்கூடிய அந்த காலத்தில் அது இந்தியாவோட சேர்ந்த பகுதியாக இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுப்பட்ட இடம் அது. அப்புறம் ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஈரான், அப்புறம் இந்த பக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் சோமாலியா, எத்தியோப்பியா, சூடான், ஈஜிப்டு, இப்படியே போகுது. மொராக்கோ, கிரக்கா, துனிசியா, அப்படியே போய் எங்கள் கீழே ஆப்பிரிக்காவுனுடைய மேற்கு பகுதி கடற்கர ஐவரி கோஸ்ட் வரைக்கும் போகுது. எல்லாம் இஸ்லாமான நாடு தான். இதெல்லாம் வெள்ளக்காரன் பிடிச்சிக்கிட்டான். பிரிட்டிஷ்காரர்கள்ட கையில் அதிகமான நாடுகள் மாட்டுச்சு. ஃப்ரெஞ்சுக்காரங்கள் கையில் கொஞ்சக்கான நாடு மாட்டுச்சு. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரங்க அவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கலகம் பண்ணவர்கள் முஸ்லீம்கள். அது சொல்லி காட்டினேன் உங்களுக்கு. 1857 இந்தியாவில் கலகம் பண்ணாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் கலகம் பண்ணாங்க. பிகாஸ் அந்த ரைஃபிள் பல்லால் கடித்து ஜவ்வு பண்டி கொழுப்பு மாட்டு கொழுப்பு போல் பூசின அந்த புல்லட்டை பல்லால் கடித்து தான் அதுக்குள்ளே போட நசுக்கி தான் துப்பாக்கியில் போடணும் அந்த மாதிரி ஒரு ரைஃபிளை கொண்டு வந்ததுனால சண்டை வந்துச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் முஸ்லீம்களுடைய ஃபெய்த், அவங்களுடைய இறை நம்பிக்கை தான் இந்த எதிர்ப்புக்கெல்லாம் காரணம். அதனால் அவங்களுக்கு இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முஸ்லீம்களுக்கு இந்த இது குறைக்கிறதுக்காக என்ன செஞ்சான், இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தான். இந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களை ஆரம்பிக்கும் போது இந்த சாமி பாட்டை பாடித்தான், அவரோட கர்த்தரை இயேசுவே நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பாடித்தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் உலமாக்கள்லாம் அந்த பள்ளியில் போய் படிக்கிறதுக்கு ஃபத்வா கொடுத்தாங்க ஹராமுன்னுலாம் சொல்லி காட்டினேன் உங்களுக்கு. சரித்திரத்தை முதல்ல நீங்களாம் வர்றதுக்கு முன்னே உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன்.
இவன் என்ன செய்கிறான் சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இப்போ எங்கேயுமே சுல்தான்கள் இல்லை, ஹலீஃபாக்கள் இல்லை. அதனால் துருக்கி சுல்தான்கள், துருக்கி ராஜாக்கள், துருக்கி கலீஃபாக்களைத்தான் இந்த இஸ்லாமிய மக்கள் பூரா தங்களுடைய ஹலீஃபாக்களாக பார்க்குறாங்க, இஸ்லாமிய கவர்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏண்டா மக்கா மதீனாவையும் கண்ட்ரோல் பண்ணுறது கையில் வச்சுருக்கிறது யாரு? துருக்கி ராஜாக்கள். இப்போ பிரிட்டிஷ்காரன் பார்க்குறான், முஸ்லீம்களுடைய பவரை உடைக்கணுமா இருந்தால் துருக்கியோட பவரை உடைக்கணும். துருக்கியோட பவரை உடைச்சி துருக்கியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாத்தான் உலகம் பூரா இருக்கிற முஸ்லீம்களை வேணும் என்ன செய்ய முடியும், துண்டு துண்டாக நம்ம கையில் கொண்டுக்கிட்டு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற திட்டம் போட்டு இன்றைய சவுதி அரேபியான்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரசூலுல்லாவுடைய அரபியாவில் அப்துல் வஹாப் நஜதி, நஜித பகுதியை சேர்ந்த அப்துல் வஹாப் சால் சவுது, சவுது குடும்பத்தை சேர்ந்த அப்துல் வஹாபினுடைய குடும்பத்தார்களுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணி, இன்றைக்கி அமெரிக்காக்காரன் என்ன செய்கிறான், எந்த நாட்டையாவது ஒடிக்கணுமா இருந்தால் அந்த நாட்டில் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களுக்கு கையில் கொண்டு போய் ஆயுதத்தை கொடுத்து சண்டை பிடிங்கன்னு சொல்கிறது. ஈராக்கில் அப்படி தான் பண்ணுனான், குருதிக்காரர்கள் கொஞ்சம் சின்ன இனமாக இருந்தவர்கள் கையில் கொண்டுக்கிட்டு போய் ஆயுதங்களை கொடுத்து சத்தாம் ஹுசைனுக்கு எதிராக கலகம் பண்ணுன்னு சொல்லி கலகம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதையே காரணமாக காட்டி சத்தாம் ஹுசைன் அடித்து அதில் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அப்படியே உலகத்தையே அழிக்கிற மாதிரி பிக் கன்னு வச்சுக்கிறான் போகிறான்னு இத்தனை வருஷம் ஆச்சு. எங்கே அது? ஒரு பயலும் கேள்வி கேட்கறது, அட நீ இந்த மாதிரி சொன்னியே எங்கடா இருக்கு இந்த ஆயுதம், அப்போ நீ பண்ணுனது தப்பு தானேன்ட்டு சொல்லி கேட்குறதுக்கு ஒத்தனுக்கும் ஆள் இல்லை. ஆப்கானிஸ்தானில் அதுதான் பண்ணுறான், ஈரானில் இப்போ அதுதான் பண்ண பார்க்குறான், பாகிஸ்தானில் இப்போ அதுதான் பண்ணி தாலிபான் சொல்லிக்கிட்டு பாகிஸ்தானை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன், இஸ்லாம் நாட்கள் அப்போ ஆள் இல்லாத விமானத்தை அனுப்பி அனுப்பி இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். சாயுதமும் சப்ளை பண்ணுவான், ரெண்டும் செய்வான். இதே மாதிரி ஆயுதங்கள் சப்ளை பண்ணி கலகத்தை உண்டாக்குனான் பிரிட்டிஷ்காரன். சப்ளை பண்ணது யாருக்கு? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆல் சூதுன்னு சொல்லப்படக்கூடிய சவுதி அரசாங்கத்துக்கு அவன் சப்ளை பண்ணி கள்ளத்தனமாக ராத்திரி 3 மணிக்கு அந்த பிரிட்டிஷ் அந்த துருக்கியினுடைய கவர்னர் இருக்கிறார்களவா அவருடைய கோட்டைக்குள்ளே ஏறி குதித்து, சகர நேரத்தில் ஏறி குதித்து அவரை தூங்கிக்கிட்டு இருந்தவரை வெட்டி கொண்டுட்டு, இதா இஸ்லாம், இப்படியா ஜிஹாது பண்ணா ரசூல்லா, வெட்டி கொண்டுட்டு அந்த கொடியை வெட்டிட்டு அதில் இவர் கொடியை ஊண்டிக்கிட்டு இவர் ராஜாவாக போயிட்டார். ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது பூரா யார்? பிரிட்டன். லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு ஒரு சனியை பிடிச்சவனை கொண்டு விட்டு வந்து போட்டானுவான். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், லாரன்ஸுங்களோட 10 வயசு பொடியன், அந்த பொடியனை கொண்டுக்கிட்டு வந்து அரபு நாட்டில் இந்த அரபிகளோட பெடோயின்ஸ் பக்கத்தில் ஒன்றா போட்டு வளர்த்து அரபியாகவே அவன் வளர்ந்தான். அதனால் அவனுக்கு பேர் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. அவனுடைய வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவனை வச்சு தான் அக்கபாவையெல்லாம் பிடிச்சாங்க. பிடிச்சி என்ன செஞ்சுட்டாங்க, யுத்தமே இல்லாமல் ஏறி குதிச்சு, ஏறி குதிக்கிறது தானே, வீட்டுக்கு வரும்போது இவனும் முஸ்லீமும் அவரும் முஸ்லீமும் இஸ்லாமியர் வரும்போது நம்ம என்ன செய்வான், கதவை திறந்து விடுவார்கள் அல்லவா, அப்படி உள்ளக்க உள்ளே பாஞ்சி ஏறி குதிச்சு தான் கொடியை ஒண்டிட்டு ஆட்களை கொலை பண்ணி பிடிச்சது. சண்டையெல்லாம் பிடிச்சிருந்தா சவுதி குடும்பத்தால் ஜெயிச்சிருக்க முடியாது. இவங்கள்ட்ட இல்லை துருக்கிக்காரர்கள்ட்ட இவ வேறு பிளான், அது இது ட்ரெயின் எவ்வளோ இருந்துச்சு, மிலிட்ரி ஒழுங்காக ட்ரெயின் பண்ண மிலிட்ரிலாம் இருந்துச்சு. அவர்கள் தன்னுடைய நாட்டில் வரி போட்டு வசூல் பண்ண பணத்தை கொடுக்கிட்டு வந்து மக்கா மதீனாவை கட்டி காப்பாற்றி அதிலிருந்து அரபியர்களுக்கு சோத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தவனுக்கு இந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஏகாதிபத்தியத்தை உடைக்கணுங்கிறதுக்காக வந்து ஆயுதத்தை கொடுத்து அவர்களை கொண்டுக்கிட்டு வந்து பப்பட் ரூலர்ஸ், இப்போ ஆப்கானிஸ்தானில் கரசாக இருக்கார்லவா, பப்பட் ரூலர்ஸ் தானே அவங்க, அமெரிக்காக்காரன் கொண்டுக்கிட்டு வந்து வச்ச பப்பட் ரூலர்ஸ். அவர் சொன்னால் ஆமாண்டா ஆமாம் இல்லைண்டா இல்லை பழையாடு பப்பட் ரூலர்ஸ்ன்னு கேள்விப்படுகிறீங்களா, கைப்பாவை அரசு இவன் ஆட்டுற மாதிரி அவன் ஆடிடிப்பான். அப்படி பப்பட் ரூலர்ஸாக கொண்டுக்கிட்டு வந்து வச்சாங்க, வச்சு தான் அவனுடைய அரசாட்சி தொடங்குச்சு.